பிரச்சனை, ஏன் ஆண்டவர் எங்களுக்கு செய்ய மாட்டார், ஏன் ஆண்டவர் எங்களுக்கு செய்ய மாட்டார், ஆண்டவர் ஏன் எங்களுக்கு செய்ய மாட்டார். ஆண்டவரை வெளியே வைத்து கதவை சாத்தி நாங்கள் இப்படி தான் வாழுவோம், இப்படி தான் நாங்கள் போவோம். இன்னைக்கு எத்தனை பேர் வந்து ஆண்டவர் வந்து உங்களை வந்து ஒரு ஒரு போதகனை காமிச்சு அந்த போதக இடத்துல நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னார்னா, இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்கள் அதை கீழ்படிவாங்க? கீழ்படவே மாட்டாங்க. கத்த நல்லவர். நாங்கள் ரொம்ப வருஷம் இங்கே தான் போயின்னுக்கிறோம், இதுதான் எங்களுடைய இது பிரதர் பாரம்பரியம். எந்த ஒரு ஸ்தாபனங்களாக கூட இருக்கலாம், ஆனால் திடீர்னு ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இங்கே போகாத, இந்த இடத்துக்கு போ, இங்கே தான் நான் ஜீவனை வைத்திருக்கிறேன், உனக்கு அங்கே தான் அப்படின்னு சொன்னார்னா, எத்தனை பேர் அதை கீழ்ப்படுறதுக்கு முதல்ல ஆயத்தமாக இருக்கிறோம். இல்லை பிரதர் என்னுடைய இது பிரதர் என்னுடைய லாங்குவேஜ் அங்கே இருக்குது, ஈவன் என்னுடைய ஆட்கள் அங்கே இருக்கிறாங்க, அங்கே தான் எனக்கு மரியாதை, அங்கே தான். நீங்கள் போயிட்டு ஆண்டவர் வந்து ஒரு சின்ன குடிசை சபைக்கு போக சொல்கிறாரு, அங்கே ஒன்றுமே கிடையாது. நான் அவ்வளோ பெரிய ஆள், அங்கே போய் நான் இப்படி உட்கார முடியும்? அங்கே ஏசி கிடையாது, அங்கே மியூசிக் கிடையாது, அங்கே ஒன்றுமே கிடையாது, ஆனால் அங்கே ஆண்டவர் இருக்கிறாரையா. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அங்கே போகிறதுக்கு முன்னாடி எல்லா விதமான கேள்விகள் கல்ற இருக்குதா, கல்யாணம் நடக்குமா பசங்களுக்கு, ஏன் நான் தான் கேட்பேன் நிறைய பேர் இடத்துல, வருவதுக்கு முன்பாகவே சாகிறதுக்கு எதுக்கு நீங்கள் திட்டம்ட்டு வரீங்க, வாழ்கிறதுக்கு வாங்க. கத்த நல்லவர். எந்த ஒரு ரெஜிஸ்டர்ட் பாஸ்டரும் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தோம்னா கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லேண்டு தரணும் புதைக்கிறதுக்கு. இது வந்து ஒரு நார்மல், இது ஏன் அவ்வளோ பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணி? கத்த நல்லவர். நிறைய விஷயங்கள் அது மாதிரி நடக்குது, நிறைய விஷயங்கள் அது மாதிரி நடக்குது. எல்லாவற்றிலையும் ஆண்டவர் ஒன்று சொன்னார்னா அதுக்கு நம்ம கீழ்படுகிறோமா? ஆனா ஆண்டவர் மேல 1008 கேள்விகள், ஏன் ஆண்டவர் செய்யல, ஏன் ஆண்டவர் அப்படி பண்ணல, நான் அழும்போது ஏன் ஆண்டவர் கண்ணீர் தெரியல, ஆண்டவர் சொன்னார் இல்லையா? சின்ன சின்ன விஷயங்கள் ஆண்டவர் பேசும்பொழுது மன்னிப்பு கேட்க சொல்றாரு, மன்னிப்பு கேட்கறியா? அவன் சகோதரி இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்கிறார்ல, எத்தனை வருஷம் சொல்லிட்டு இருக்காரு. அவங்களே தப்பு பண்ணியிருந்தா கூட சரி, போய் பேசுன என்ன எடுப்போதான், ஒரு ஆட்டோ எடுத்துக்கோ, ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கோ, எல்லாம் வாங்கிட்டு எத்தனை வந்து கையில கொடுத்து, எந்தம்மா எப்படிமா இருக்க அப்படின்னு கேளு, அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு. மேல மேல குரோதம் குரோதம் கொஞ்சம் ஆண்டவர், எத்தனை பேர் சிலவங்க வருஷ கணக்கில் அப்படிதான் இருக்காங்க. நான் சொல்வது துன்மார்க்கர்கள் இடத்துல போங்கன்னு சொல்லலை, நான் சொல்வது சின்ன சின்ன விஷயங்களை நல்ல, ஐ மீன் நல்ல விசுவாசி தான், நல்ல சொந்தக்காரங்க தான், ஏதோ சின்ன விஷயத்துல ஏதோ ஒரு மனஸ்தாபம், ஏன் போய் பேசுங்களேன், என்ன இருக்கு, நல்லவங்க அவங்க, கத்த நல்லவர், மன்னிங்களே. அப்படின்னா அவ்வளோ அகங்காரம், அவ்வளோ ஒரு ஈகோ எங்க? அதான் தான் சொல்றேன், ஆண்டவர் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வந்து அள்ளி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் நீங்க மடியே, உங்க மடியை வந்து, உங்க மடியை வந்து எப்படிங்குதுன்னா, உங்களுடைய பாத்திரம் எப்படிங்குதுன்னா சுருங்கி போயிருக்கிறது, கீழ்ப்படியா அமையல இருக்கிறது. அது நல்லவர், இடமே இல்லை. வலது பக்கமா இடது பக்கம் கூட இடம் கொள்ளாமல் நீ பெருகுவாய்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றோம், கூடாரத்தை விரிவாக்குன்றாரு, கூடாரம் சுருங்கி போய் கிடக்குது. ஆத்மா தாங்க அந்த கூடாரம், ஆத்மா எந்த அளவு உலக வேஷமோ உலக காரியங்களும் கோபமோ எரிச்சலும் அகந்தையும் பெருமையும் ஈகோவும் என்ன சொல்லிட்டார, ஏன் சொன்னா என்ன, ஊழியக்காரர் சொன்னா என்ன, ஏன் சொன்னா என்ன, சரி டைரக்டா போய் கேட்கலன்னாங்கப்பா பாஸ்டர் மாதிரி சொல்லிட்டீங்களே என்ன விஷயம், நான் இப்படிதான் சொன்னேன்ப்பா, இது உன் நல்லதுக்காக தான் சொன்னேன், ஐயோ நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் கேளு, அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு. அதை குரோதம் வச்சுக்கிட்டு அதை ஊரெல்லாம் போய் சொல்லி அசிங்கப்படுத்தி ஆண்டர் கொடுத்த சபையையும் ஆண்டர் கொடுத்த வார்த்தையும் விட்டு விலகி போய், கத்த நல்லவர், ஹவு கேன் யூ எக்ஸ்பெக்ட். அதுக்கப்புறம் சொல்றது கத்தர் என் கூட தான் இருக்கிறார், கத்தர் என்ன ஆசை, எப்படி ஆசீர்வதிப்பார் கத்தர் உன்ன? முதல்ல அவர் சொல்ற உள்ள ஆண்டவர் சொல்ற தவறு, நீ பண்றது தவறு அப்படின்னு ஆண்டவர் உள்ள பேசுறார். அது எத்தனை தடவை நம்ம ஆவியானவரை, ஒரு வசனம் இருக்கு, பரிசுத்த ஆவியானவரை அவித்து போடாது, அவித்து போட்டுறோம்ல,
கர்த்தர் நல்லவர். சிலவங்களாம் பேச்சு பேசும்போது பார்க்கணும் சில காரியம் அவங்க குடும்பத்தை குறிச்சோ இல்லை சில காரியங்களை அவங்களுக்கு, அதுதான் ரொம்ப போஸ்டிங் பாயிண்ட். அதை பற்றி அந்த டாபிக் வந்தாலே சொல்லுவாங்க, அப்போ சொல்லுவாங்க அப்போ வரோம் பாருங்க அவங்களுக்கு. ஐயோ அவங்க பேசாமல் இருக்க முடியும், யாருமே கேட்க மாட்டாங்க. அவங்க பசங்க எங்கே படிக்கிறாங்க, என்ன வேலை செய்கிறாங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, எத்தனை வீடு வச்சுருக்கிறாங்க, எவ்வளோ சவரம் நகை வச்சுருக்கிறாங்க, எவ்வளோ சவரம் சருடு போட்டிருக்காங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்களே சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க, தெரியுமா தெரியுமா தெரியுமா, இது என் பகன், என் பையன் அப்படி, ஏன் இது என் மருமக அப்படி இப்படி இது இருக்குது. நான் சமயம் யோசிப்பேன், நான் கேட்கவே இல்லையான்னு யோசிப்பேன் சில வேலை. கத்தனாலவர் அதான் இட் ஷோஸ் தர் ப்ரைடு. நம்ம அவங்களை தப்பான தாழ்மை நினைக்கக்கூடாதுன்னு அவங்கள வந்து உயர்த்தி காமிப்பாங்க. நம்ம உயர்த்தணும்னு அவசியம் இல்லைங்க, ஏசப்பா நம்மளை உயர்த்துவாருங்க. நம்ம ஏசப்பானா அப்படின்னா ஆண்டவர், அப்போ ஆண்டவருக்கு நம்ம முதலிடம் கொடுக்கறது இல்லை. ஈகோ ஈகோ சிலவங்க எல்லாத்துக்கும் கோச்சிப்பாங்க, எதனா சொன்னால் கோச்சிப்பாங்க, இப்படி சொன்னோம்னா அப்படி எடுத்துப்பாங்க, அப்படி சொன்னால் இப்படி சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் கோச்சிப்பாங்க. சில வேளைகள் ஆண்டவர் வந்து நம்மளை கண்டிப்பதற்கு டைரக்டா பேச மாட்டாரு, சில வேளை கழுத மூலமா பேசுவார். ஆமென். அது எதுக்கு பேசுறாரு, நீ முன்னாடி போனே ஏதோ ஒரு அபத்தம் இருக்குதுப்பா, ஒரு கத்தி ஒன்று காத்துன்னு இருக்கு, நீ போனினே கழுத்து வெட்டப்படும், அது எப்படி எப்படி சொல்லணும்னு பார்த்தாரு. அங்க இருக்கிறது ஒன்னே ஒன்று தான், கழுதையும் நீயும் தான், வீலியா மாதிரி அங்க யாரும் இல்லை. பார்த்தாரு எப்படி பேசுறதுன்னு, கட்சியில வேற வழியே இல்லை, ஒரே ஒரு உயிருள்ள ஒரு ஜீவன் ஒன்று இருக்குதுன்னா அந்த கழுதை தான். அந்த கழுதைக்கும் அந்த எஜமானுக்கும் ஒரு ஆத்மா பந்தம் இருந்துச்சு. சரி சரின்னு சொல்ல வேற வழியே இல்லைன்னு கழுதை வாய்த்து. அந்த மாதிரி ஆண்டவர் சில வேலைகளை, நீ யாரை வந்து துச்சமா மதிக்கிறியோ அவங்க மூலியமா கூட ஆண்டவர் பேசுவார், ஊழியக்காரங்க மூலியமா பேசுவாரு, கண்டிப்பாரு, பொறுப்பு சொல் கொடுப்பாரு. ஊழியக்காரங்க கொடுக்கல, ஆண்டவர் கொடுப்பார். ஆக்சுவலி இட் இஸ் நாட் காட், ஐம் சாரி இட்ஸ் நாட் மேன். நீ அப்போ நம்ம அசட்டையாக இருப்போம், ஆமாம் அந்த மோசஸ்க்கு வேறு வேலை கிடையாது, எப்போ பார்த்தாலும் இவர் நான் தன்னை குறித்து ரொம்ப பெருசாக யோசிச்சுக்கிறாரா அப்படி. உடனே ஆண்டவர் அங்கே இறங்க வரும்போது பயங்கர கோபம் வருது, யார் மேலே ஆர்வம் மேலேயும் பெரியாமலையும். அவங்க ஒன்றும் எந்த பெரிய பாவமும் பண்ணல, மோசையை குறித்து தவறாய், அவருடைய வாழ்க்கையை குறித்து தவறாய் அவர்கள் பேசுகிறார்கள். கோராவும் அப்படிதான் பேசுகிறார், நீ என்ன உன்ன பெரிய ஆள், நீ சொல்றது நான் கீழ்படணுமா, நான் என்ன உன் வேலைக்காரனா, நீ எனக்கு காசா கொடுக்குற. That's a wrong attitude. I'm telling you, God is seeing those things. ஆண்டவர் அதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். And God is not happy about it. கத்தனாலவர் சபைக்கு சீக்கிரம் வரு, சீக்கிரம் வருது வச்சுங்களேன், எத்தனை பேருக்கு சபைக்கு கரெக்ட் டைமுக்கு நம்ம வருது, ஒரு பெரிய போராட்டம். 10:30 நம்ம 10:45, 10:11 மணிக்கு தான் நம்ம வரோம். கத்த நல்லவர். 9:00 வருவோம், 10 மணி சொல்லுவாங்க முடியும் போது வருவாங்க. காரணம் என்ன, லெஜிட்டமேட் ரீசன்ஸ் இருந்தா ஓகே ஃபைன், 1 or 2 மாசத்துல ஒரு நாள் 2 நாள் இட்ஸ் ஓகே. அசட்டைத்தன்மை, அசட்டத்தன்மை உள்ளவர்கள் பெருக மாட்டார்கள். அசட்டத்தன்மை உள்ளவர்களுடைய பாத்திரம் சுருங்கி இருக்கும், அசட்டத்தன்மை உள்ளவருடைய பாத்திரம் உடைஞ்சு விரிப்புள்ள வெடிப்புள்ள பாத்திரங்களாக இருக்கும். வெடிப்புள்ள தண்ணீர் மொண்டாலும் அதில் தண்ணீர் நிற்காது, அடைப்பு, அசதி அல்லது துணிகரமான அசதி, அதெல்லாம் ஒன்றும் இல்லாதுண்ணா. நிறைய பேர் பயந்து பாஸ்டருக்கு பயந்து வருவாங்க, ஏன்னா பாஸ்டர் திட்டுவார் பயங்கரமாக. சில பாஸ்டர்ஸ்லாம் லேட்டாக வந்தாங்கன்னா கதவை சாத்திடுறாங்க, சில பாஸ்டர்ஸ் நல்லா திட்டுவாங்க நல்லா. இப்போ நான் ரெண்டும் பண்ணுறதில்ல, ஏன்னா இது அவங்களுடைய உறவு ஆண்டரோடு அவங்க எவ்வளோ கனெக்டடாக இருக்காங்க என்பதை எனக்கு அது வந்து ஆர்டர் காமிக்கிறார். பார்த்தியாப்பா எவ்வளோ நன்மை செய்தேன் எனக்கு, பார்த்தியா எவ்வளோ கடைசி நேரத்தை கொடுக்குறாங்க, பார் உபவாச கூட்டமும் லேட்டாக வருது. கத்த நல்லவர். அப்போனா கத்தருடைய வார்த்தை மேலே வாஞ்சா இல்லை. இதே ஒரு சினிமாவுக்கு போகிறோம், அங்கே அந்த காலத்துலலாம் டிக்கெட்ஸ் எல்லாம் ஆன்லைன்லாம் கிடையாது, அடித்து பிடிச்சி 1 hour முன்னாடி ஓடுவோம். ஃப்ளைட்டுக்கு போகிறோம், ஏர்போர்ட்டுக்கு 9:00 ஃப்ளைட்னா 3 hour இருக்கணும், அது வந்து இட்ஸ் மேண்டட்டரி, அது கவர்மெண்டோடைய ரூல். ஏன்னா ஃப்ளைட்டை நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம், போகிறோமா அதுக்கெலாம் கரெக்டாக போயிடுவோம். ட்ரெயின்னா 9:30
நம்ம கரெக்டாக 6 மணிக்கு ட்ரெயினில் உட்காந்துட்ருப்போம், அரை அவருக்குள்ளே போயிடுவோம். ஏன்? ஆனால் ஆண்டவருடைய காரியங்களில் எதுக்கு அசதி? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்க, பார்க்குறதுக்கு எப்பவுமே சிறுநறியும் குழிநறியும் தான் நம்ம ஆசீர்வாதத்தை பறிக்கிறதே நமக்கு தெரியாது. நம்ம சிங்கத்தை பார்த்துட்டுருப்போம், டைனாசரை பார்த்துட்டுருப்போம், கொலையாத்துகளை பார்த்துட்டுருப்போம், ஓகு ராஜாக்களை பார்த்துட்ருப்போம், ராஷிஸ்வர்களை பார்த்துட்ருப்போம், ஏமன் வலு சர்ப்பங்களை பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் உங்கள் மைதானத்தில் உங்கள் வீட்டு பின்னாடி இருக்கிற அந்த சிறுநறியும் குழிநறியும் தான் உங்கள் ஆசீர்வாதத்தை கெடுக்கிறது. ஏமன் அது உங்கள் ஆசீர்வாதம் பிஞ்சாக இருக்கும் போதே சாப்பிட்டுட்ட பிறகு அப்புறம் எங்கே பழம் வரப்போகுது? பழமே கிடையாது, எதுவுமே இல்லை. அதை அந்த மரம் ஃபுல்லாக ஒன்றுமே கிடையாது. பிஞ்சு வர்றது, பூ வரும்போது எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். போயிட்டு அது பாட்டுக்கு உள்ளே போய் அந்த குழி நிறைய சிறு நிறைய நம்மளுடைய சுவாபங்கள். இதுதான் நம்மளுடைய ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற தன்மையை அழிக்கிற நரிதனமான நரி. என்ன பண்ணோம்? நரி ரொம்ப தந்திரம் உள்ளது. அதோடைய வேலை அது செல்ஃபிஷ். அதுக்கு வேண்டியது தான் வரணும். மற்றவங்க எப்போ போய் அவங்க அழுகிறாங்களோ, வேதனைப்படுறாங்களோ, கஷ்டப்படுறாங்களோ, அதை பற்றி கவலையே இல்லை. நான் அப்படி தான் எனக்கு இது தான் வேணும், எனக்கு மரியாதை வேணும், எனக்கு இது தான் வேணும், எனக்கு அது வேணும். என்ன மதிக்கலை, என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க. நரி, குழி நரி, குழி நரி குழி குழியாக இருக்கும். அப்படின்னா அர்த்தம், வெளியே சிரிச்சுக்கு சிரிச்சு பேசுவாங்க, உள்ளுக்குள்ளே அப்படியே குழியில் இருக்கும் அந்த நரி. ரெண்டு நரியும் பிரச்சனை. நம் தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது. ஆகையால் சிறுநறியும் குழிநறியும் பிடியுங்கள். நம்ம இப்போ பிடிக்கணும். இப்போ எங்கெல்லாம் இருக்கு? நீங்கள் தான் பிடிக்கணும் அந்த நரியை. நீங்கள் இப்போ நரி ஓடிட்டுருக்கு, ஆத்துமாக்குள்ளே ஓடிட்டுருக்கு. கத்து நல்லவர். சிலவங்களுக்கு ஆத்துமாக்குள்ளே விரியன் பாம்பு குட்டிங்க இருக்கான். ஆண்டவர் சதுசேச பரிசுவர பாஸ்டர் விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்றார். எந்த அளவு இது உள்ளே இருந்துச்சுன்னா அதனுடைய குணாதிசயத்தை இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, தரிச்சுக்கிட்டாங்க. மிருக குணாதிசயம் மனிதனுக்கு, தேவ சாயலை விட்டு விலகி மிருகத்தினுடைய சாயலை, காட்டு மிருகத்தினுடைய மிருகம், ஐ மீன் ஆமாம், அது முன்னாடி இந்த வலுசர்ப்பம் ஒரு மிருகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஊர்வனமாய் மாறினது. ஒரு 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 பாம்புனுடைய அந்த சுவாபம், தந்திரம், விஷம். கத்து நல்லவர். ஒரு நாளாவது யாருனா ஒருத்தர் திட்டாம, யாரையும் கேவலமாக பேசாம உங்களால் இருந்து முடிஞ்சுனா உண்மையாக சொல்றவங்க நாக்கில் வந்து விஷம் இல்லைன்னு அர்த்தம். கத்து நல்லவர். அவர் கிருபை என்று மாறணுங்க, நம்ம மாறணும். ஏன்னா எனக்கு ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு. உங்கள் நன்மைக்காக தான் சொல்லுகிறேன். எவ்வளோ நாள் நாம் இப்படி இருப்போம்? எப்போ நம்ம மகிமை, அடுத்த மகிமைக்கு நம்ம எப்போ போனோம்? மகிமையின் மேல் மகிமை, பலத்தின் மேல் பலன், இது ரெண்டும். மகிமை மேலே மகிமை அடைய அடைய பலத்தின் மேலே என்ன பலன்? ஆவிக்குரிய பலன் வந்தால் தான் சியோனுக்கு போக முடியும். சியோன் மலைக்கு நேராக நம்ம போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு நாளும் சியோன் மலைக்கு போய் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர். அங்கே தான் நீதி வெளிப்படுகிறது. இந்த பூமியில் அநீதி இருந்துச்சுன்னா அங்கேருந்து நீதி வெளிப்படும். மலைக்கு போகிறவன் கொண்டி தான். அந்த மலை என்றால் என்ன? கீழ்ப்படிதல், வழி ஒப்பு கொடுத்தல். கத்தர் நம்மகிட்ட, நமக்கு இது வேணும் அது வேணும், எனக்கு இப்போ இந்த பொருளாதாரம் ஏன் நடக்கலை, என்ன இது, ஒரே போராட்டமாக நம்ம 1000 பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறாரு, அதுக்கு கீழ்படுறீங்களா? சாக்கு போக்கு சொல்லுவோம். ஆபிரகாம் இடத்துல சொன்னார், நான் காண்பிக்கிற ஒரு மலை தொடரில், முறையாக மலை தொடரில், நான் காண்பிக்கிற மலையில் போயிட்டு என்ன பண்ணும், பலி செலுத்து. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு பலிபீடம் வச்சுருக்கிறாரு. எந்த பலி, அந்த பலிபீடத்தில் நம்ம பலி செலுத்தினா தான் அங்கே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். நான் சொல்கிறது புரியுதா? ஒருவேளை மோசையை யோசித்திருப்பார், ஆபிரகாம் யோசித்திருப்பார், அது ரொம்ப தூரமாகுது பாஸ்டர்,